हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वेल वेल मुरुहा ज्वेल मुरुगनकरहरोगरा। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். ஒவ்வொரு தினமும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சத்சங்கங்கள்லாம் நிறைய பேர் கலந்துட்டுருக்கா. சத்சங்கங்களில் கலந்துட்டு பார்த்துட்டுனா வேதாந்தம் ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை படிப்பதற்கான மாணவர்களாகவும் சேர்ந்துருக்கா. அதில் மற்ற மகிழ்ச்சி, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த தெரிஞ்சுட்டு ஆன்மீக தகவல் நம்ம தெரிந்த வாழ்க்கைலாம் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஆன்மீக கேள்வி, அதாவது நேற்று கேட்ட கேள்வி, நவகிரகங்கள், இந்த நவகிரகங்கள் உண்டான நிறங்கள். சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு, அதே மாதிரி சந்திர பகவானுக்கு வெண்மை, அது செவ்வாய்க்கு வந்து சிகப்பு, அடுத்து புக பகவானுக்கு பச்சை, அடுத்தது குருவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா மஞ்சள், அடுத்தது பார்த்துட்டோம்னா சுக்கர பகவானுக்கு வெண்மை, சனி பகவானுக்கு நீலம் கருநீலம் கருப்பு, அடுத்தது ராகுவுக்கு நீலம், கேதுவுக்கு பல வர்ண நிறங்கள். இதுதான் நம்ம நவகிரகங்களுக்கு அணியக்கூடியது. இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்னென்னா, மூல நட்சத்திரத்துக்கு உண்டானவர் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆஞ்சநேயர். சரி, ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்துக்கு உண்டானவர். ஆஞ்சநேயர் அஸ்திரமாக உபயோகிக்கக்கூடிய அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தின் பெயர் என்ன, இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்வி. சரி, இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இதற்குண்டான பதில்களை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி, அதாவது ஒருத்தர் வந்து இடம் வச்சுட்டுருக்கார். அந்த இடத்துல அழகாக செடி எல்லாமே ரொம்ப அழகாக பூத்து, ரொம்ப அழகாக அப்படியே அழகாக பார்க்கறதுக்கு இருந்துருந்து, அவருக்கு எப்பவுமே தன் தோட்டம் தான் உயிர். அப்போது அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சுவாமிஜி வந்திருந்தா, எனக்கு வந்து இங்கே ஒரு ஆசிரமம் கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், சரி நானே ஒரு ஆசிரமம் ஏற்பாடு பண்ணித்தரோம். அவர் நண்பர்கிட்ட சொல்லி ஒரு இடத்த வாங்கி ஒரு ஆசிரமத்தை ஏற்பாடு பண்ணார். இவர் என்ன பண்ணுவார், காலையில் வருவார், இந்த இடத்துலலாம் தோட்டத்தில் வேலை செய்வார், நேராக போய் இதே மாதிரி நம்ம வந்து ஆசிரமத்தில் ஏற்படுத்தி கொடுக்கணும், ஆசிரமத்துலேயும் அந்த தோட்டமெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போது ஒரு நாள் மத்தியான வேலைகளில் அந்த சுவாமிஜியும் இவரும் உட்காந்து பேசின்னு இருக்கும்போது, இந்த உலகத்துலேயே என்ன சாமி வேணும், நிம்மதி தான் வேணும், இது நம்மக்கிட்ட ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருந்துருக்கு, என்ன கவலை இருக்குது, நம்ம தாராளமாக போயின்ட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு சமயம் என்ன பண்ணுற, அவள் வீட்டில் பேசிகிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பேசுகிற மனைவி, என்னங்க நமக்கு இடம் இருக்குது, சரி நாளைக்கு நமக்கு ஓகே, நம்ம குழந்தைகளுக்குன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, அதை சும்மா நிம்மதி நிம்மதின்னு இருக்கல, நீங்கள் என்னத்தை பண்ணி வச்சுன்னு இருக்கல், உங்கள் அப்பா இதை பண்ணி வச்சோ, நீங்கள் இது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கேள் அப்படின்னு கேட்டோன்னா, திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஆஹா தேவை அதிகரிக்கவேன்னு சொல்லிட்டு, சரி இந்த பூவல்கள்லாம் பூவலைகள்லாம் கொஞ்சம் ஏற்றலான்னு சொல்லிட்டு ஏற்றுற, அவரை தோட்டத்தில் விளையக்கூடிய பூவுகள்லாம் விலை ஏற்றுற. விலை ஏற்றின உடனே பார்த்துட்டேன்னா அவள்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற மாதிரி வந்துடுச்சு, யார் இந்த பூவெல்லாம் யார் எடுத்துகிட்டு போய்டும், இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா போடுவார், ஆனால் இப்போ அப்படி இல்லை, கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற மாதிரி வந்துடுது. கொஞ்ச நாள் போச்சு, பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்கும் அதை வாங்கலாமான்னு சொல்லிட்டு வாங்க போனார். கொஞ்ச நாள் போச்சு, இன்னொரு இடத்த வாங்கலாமா, அந்த இடத்த வாங்கப்போ அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஊர் பெரிய மனுஷரை வச்சு பேசி, அந்த இடத்த எப்படியே நான் வாங்கணும், ஒன்றுக்கு 10 மடங்காவது கொடுத்து நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்குறாரு. இப்படியே எல்லாத்தையும் வாங்குறார். கொஞ்ச நாள் ஆசிரமத்துக்கு போகவே கிடையாது. கொஞ்ச நாள் கழியுது, இந்த சுவாமிஜியை பார்க்குற, சுவாமிஜியை பார்த்தோன்னே நேராக போய், சுவாமி சொல்லுங்கள் சாமி எப்படி இருக்கே, அந்த முந்தி மாதிரி இருந்தக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லை, இல்லை சாமி எங்கே நேரமே கிடைக்கிறது கிடையாது, நான் பாட்டுக்கு ஓடின்னு இருக்கேன், வேலை தொழில் இன்றைக்கி மக்கள் சம்பாதிச்சாகணுமே, குழந்தைகளுக்காக வேணுமே அப்படின்னு சொல்கிறார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாற்றங்களே அப்படியே அவர் சுவாமிஜி பார்த்துட்டே இருக்கார். கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் இன்னும் இடம் வாங்குறாரு, இன்னும் நிறையா பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் போகும்போது சுவாமிஜிகிட்ட சொல்ல, சுவாமி மனசில் நிம்மதியே கிடையாது, என்னமோ எல்லாமே இருக்குது ஆனாலும் வீட்டில் யாருமே திருப்தியாகிறது கிடையாது, எல்லோரும் என்னை பழிக்கிறா கிண்டல் பண்ணுறா, இவ்வளவும் ஏற்படுத்தி பண்ணிக்கிட்டும் எனக்கு இப்படி இருந்துட்டுருக்கா. அப்போ சுவாமி சொன்னார், உனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த இடத்த வாங்கி கொடுத்ததே நீ தான், அப்போ நீ சொன்ன நிம்மதி இருக்குது சாமி, வாழ்க்கையில் என்ன வேணும், நிம்மதி மட்டும் எனக்கு நிறையா இருந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்படி காத்தாட நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் கழித்து என்கிட்ட பேசுகிறது கூட உனக்கு நேரம் கிடையாது, இப்போ பாரு எல்லாம் இருக்குங்கிற, நிம்மதி இல்லைங்கிற, அப்போ நிம்மதி இருந்தது பணமும் இருந்ததுன்னு, இப்போ பணம் எல்லாமே இருக்குது ஆனால் நிம்மதி இல்லைங்கிற. ஸோ இந்த மாதிரி தான்ப்பா, மனுஷனுக்கு தேவை அதிகரிக்க அதிகரிக்க
நம்மளை விட்டு நம்மளுடைய நிம்மதி போயிட்டே இருக்கும். ஏன்னா போதுங்கிற மனப்பக்குவம் நமக்கு பத்தவே பத்தாது, தேவைங்கிற மனப்பக்குவம் இருக்கும். அதனால் அதில் ஒரு நாள் நிலையை நிறுத்து, நிச்சயம் பழைய நிம்மதி உனக்கு கிடைச்சோடுன்னு சொன்னார். ஆஹா, இதுதான் சரின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி பழைய மாதிரி சேவைகளை தொடர்ந்து பண்ணார். திருப்பி அதே மாதிரி மாறலாம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா விஷயத்தை தேடி ஓடிட்டு இருப்போம், தப்பே கிடையாது. ஆனாலும் அது ஒரு திருப்தியோடு இருந்தால் அது விசேஷ பலன்களை கொடுக்கும். சரி, இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். 7/8/2020 சார்வரி வருஷம், ஆடி மாதம், 23 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. மதியம் 2:28 வரை பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, மகம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி சங்கடஹார சதுர்த்தி, ரொம்ப விசேஷகரமான நாள். இந்த சங்கடஹார சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்தது. சங்கடஹார சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை வேண்டிண்டா போதும், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கவலைகள், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் போதும். அதுக்கு மேலே இறைவனுடைய அனுகிரகம் கிடச்சிட்டாலே போதும், எல்லாமே நல்லது நடக்கும் இல்லையா. சரி, சங்கடஹார சதுர்த்திக்கு விசேஷ வழிபாடு எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலனுக்கு முன்னாடி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, ராசி பலனில் 12 ராசி அதற்குண்டான பலாபலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் ரெண்டு தேவை. ஒன்று தைரியம் தேவை, இன்னொன்று பார்த்துட்டோம்னா மனசில் ஒரு திடமான எண்ணங்கள் தேவை. அதற்குரியவர்களாக நம்ம மாறணும். அதாவது எதுவாக நம்ம செயல்படுறோம் அதற்குரியவாக மாறணும். ஆனால் அதுலேயே சில தடுமாற்றங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா, அப்போது அந்த தடுமாற்றம் நம்ம அதற்குரியவரங்களாக முழுமையாக மாறுவதில்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த மாதிரி பலவிதமான சில மனக்குழப்பங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக மத்தியானத்துக்கு மேலே உறுதியோடு செயல்பட்டு இதை சரிதான் இது தவறு அப்படிங்கிறத அழகாக பார்த்துப்பேன். யாருக்கிட்ட பேசுங்க பழகுங்க தப்பு கிடையாது. பண விஷயங்களில் சற்று கவனம் என்பது இருக்கணும். சில விஷயங்களை நம்ம வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக பேசணும், கவனமாக பழகணும். அது பிறரை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். மேஷராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யமாகும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கிறவா, மெடிக்கல் ஷாப் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு, ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நன்மைகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் விடாத உழைச்சி எப்படியாவது அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். தெய்வ பக்தி நிறையா இருந்துகிட்டு இருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுப்பேன். 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அதுக்கப்புறம் காரியத்தை. இன்றைக்கி நிறைய பாராட்டுதல்கள் வந்து குவியும். திருஷ்டி மாறி சில சண்டைகள், மத்தியான வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, கவலைப்பட வேண்டாம். சில விஷயங்களில் ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கிறோம், உங்களை பார்த்து கோச்சுண்டு ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கிறவாள்கிட்ட கவனம் என்பது தேவை. விடாமுயற்சி பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, நிறைவான நாள். ஒரு காரியத்தை நம்ம பண்ணுறோம், அந்த காரியத்தில் சக்ஸஸ் ஆகணும், பெயர் புகழ் கிடைக்கணும். எதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய விஷயம் அங்கே இருக்கணும், நம்மளுடைய சில பங்களிப்பு அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக பெரிய இடத்துல இருந்துட்டு இருக்கா, டக்குன்னு அந்த கம்பெனியிலேருந்து நம்மளை விளக்கறா இல்லை மாற்றா, ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, அப்போ இன்னொரு இடத்த சரியாக நம்ம பிடித்து கொண்டு, இன்னொரு இடத்தை சரியாக நிர்ணயித்து கொண்டு, இன்னொரு தொழிலை சரியாக நிர்ணயித்து கொண்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து மாறணும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கா, ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவா, வேலையாட்கள் சில பிரச்சனைகள் இருந்தவாளுக்கு அந்த பிரச்சனைகள் குறையும். அதாவது சமயோஜித யோசனையின் மூலமாக பல காரியத்தை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளே இருப்பேன். சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் மனசில் அப்பப்போ யோசனைகள் நிறையா இருக்கும், கவலைகள் நிறையா இருக்கும். அந்த கவலையை தாண்டி இறைவனுடைய வழிபாடு இருந்தால் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, இந்த இதில் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரத்துக்கு விசேஷ பலன்கள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கவனம் என்பது தேவை. ஒரு பிரச்சனை இருந்துருக்கு, அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த பிரச்சனைங்கிறது நெகட்டிவ், சமாளிப்பது என்பது பாசிட்டிவ். அப்போ அந்த சமாளிக்கிறதுக்குண்டான பாசிட்டிவ் எனர்ஜி வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ நல்ல மனிதர்கள்கிட்ட பேசணும், நல்ல மனிதர்கள்கிட்ட கூட பழகணும், நல்ல மனிதர்கள்கிட்ட
அவளுடைய அட்வைஸ் நம்ம வாங்கிக்கணும். அப்படி வாங்கிட்டோம் அப்படினு சொன்னா நிச்சயமா அந்த பலன்கள் வெற்றிகரமா இருந்துருக்கும். ஒரு விஷயத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அத போறத விட்டுட்டு அதுக்கு அடுத்து என்ன? நீங்க ஒரு ஸ்கூல்ல எக்ஸாம் ஷீட் எழுதும்போது நம்மளுடைய மேம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எந்த क्वेश्चनக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ அதெல்லாம் நீங்க எழுதுங்க. எதுக்கு தெரியாத அதை விட்டுருங்கன்னு சொல்லுவா. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இந்த தினத்துல ஆயில நட்சத்திரத்துக்கவா சில விஷயங்களை தெரிந்ததை செய்யுங்க. அதுமே புதிய ஏதாவது காரியங்கள தான் ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, சில பேர் பேசும்போது சில பேர் நமக்கிட்ட சில விஷயத்தை சொல்லும்போது நம்மள குத்துறாப்ளையே சொல்லுவா. வேற ஏதாவது கதையை பேசுற மாதிரி பேசி நம்மள குத்துறாப்ள சொல்லுவா. அந்த காரியங்கள்ல சில கவனம் என்பது தேவை. மகா நட்சத்திரம் குறிப்பா காலை வேளைகள்ல கோபப்படுறதே அறவே தவிர்த்துக்கோங்க. பூரம் உத்தர நட்சத்திரத்துக்கு சிறப்பா இருந்திருக்கு. சம்பாத்திய யோகங்கள் பூர நட்சத்திரத்துக்கும் வியாபாரத்துல அனுகூலியமும் உண்டு. உத்தர நட்சத்திரத்துல இருக்கிறவளுக்கு சில விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மருத்துவ செலவுகள் இருந்தா ஏற்படுத்தும். சொந்த பந்தத்துல யாருக்காவது முடம் முடியல சில விஷயங்கள்னா உங்களுக்கு சில மன வருத்தங்களோ அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன தேவைகளோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லாம் சிறப்பாகவே இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு சிம்மராசி என்பவர்கள் தெய்வ பக்தி, தெய்வ நாமத்தை சதா காலம் ஜபிச்சுட்டே இருந்தால் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களே. கன்னிராசி என்பவர்களே, சில காரியத்தில் ரொம்ப தைரியமாக துணிந்து இறங்கிடுவோம். இருப்புன்னு கொஞ்சம் பயங்கள் மனசில் இருந்துருக்கும். தெரியாத புரியாத பயங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து விட்டோம்னா எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பல விஷயங்கள்னால் ரொம்ப கூர்ந்து 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 கவனித்து சில காரியங்களை பண்ணக்கூடிய வாய்ப்புகள். திருமண காரியங்கள் வெற்றியாகும். வேலை வாய்ப்பு வெற்றியாகும். கடன் சம்பந்தமான உபாதைகள் இருந்தவளுக்கு தீரும். கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கவளுக்கு நல்லா வரும். வீடு கட்டுறது, வாஸ்து ரீதியெல்லாம் மாற்றுறது, புதிய தொழில் சேர்க்கறது, புதிய ஆட்களை வைத்து சில காரியங்கள் பண்ணுறது, இதெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நமக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்குறோம், அவங்கள விட்டு விலகிடுவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, இன்பமான நாள். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நடக்காதுன்னு நினச்சிருந்த காரியங்கள்லாம் நீங்களே அந்த காரியத்தை நடத்திடுவேல. அப்பப்போ பரவாயில்லையே, நான் இவ்வளோ முயற்சி பண்ணி நடக்காத நினச்சிருந்தா கரெக்டாக அதை நடந்துருத்தேன்னு சந்தோஷப்படு. சுய வெற்றி செல்ஃப் சக்ஸஸ் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பு இடமாற்றத்து பண்ணும்போது 1-4 முறை கவனித்து பண்ணணும். நல்லபடியான வேலையாக இருந்தால் தாராளமாக மாறலாம், தப்பே கிடையாது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்துக்காக இன்னொரு கடன் வாங்குறது, ஒரு விஷயத்துக்காக இன்னொன்று வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எதுவும் புதுசாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் டக்குன்னு படிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினம் துளாராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவில் பெருமையாக இருப்பில் சந்தோஷப்படுவில். சில நண்பர்களுக்கு ஏதேனும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அப்பப்போ வருத்தப்படுவில். ஐயோ வாளுக்கு இப்படி ஆயிடுத்து, வாளுக்கு அப்படி ஆயிடுத்து, சொந்த பந்தங்கள் இப்படி ஆயிடுத்து. நம்ம பல்வேறு விதங்களில் யோசனைகள் இருக்கும். முந்தையெல்லாம் யோசித்து அந்த காரியத்தில் குழம்பி உட்காரு வெளிப்பா. அப்படி இல்லை, எந்த யோசித்தா என்ன நடக்கிறதா நடக்க போகிறது, நம்ம பண்ணுற காரியத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திடகாத்திரமாக எடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி சில பல காரியங்களில் நாசூக்காக பேசி இந்த காரியத்தில் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தொழில் ரீதியாக சில முக்கியமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப பார்த்து பார்த்து அழகாக பண்ணுவோம். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்ட மான 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, தனுராசி நேர்களே, பெருமையான நாள். பல்வேறு விஷயங்கள் பார்த்து பார்த்து ஒரு காரியத்தை பண்ணி அந்த காரியத்தில் மற்றவாதற்கு சொந்தம் கொண்டாடுனா நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க. இடமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சில நேரம் பிரிந்தவா ஒன்று சேர்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. பிரயாணத்தில் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை உட்கார்ந்த இடத்துல எப்படி சம்பாத்தியம் பண்ணுறது, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணலாமா, வேறு ஏதாவது பிஸ்னஸை மாற்றிக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமாங்கிற யோசனைகள் நிறையா இருக்கும். நண்பர்கள்ட்டையும் பேசுவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும்.
சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருந்தவா பேசி அனுகூல்யமாக தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. பொலிட்டிக்ஸில் இருந்துருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. தனுர்ராஸ் என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகரராஸ் என்பவர்களே, இவ்வளோ காரியங்கள் பண்ணிவிட்டோம் நமக்கு மதிப்பு இல்லை, இவ்வளோ காரியங்கள் பண்ணிவிட்டோம் என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அப்போது என் ஜாதகம் அப்படி இருக்கா இல்லை, நான் பண்ணுறது அப்படி இருக்கா இல்லை, அப்போ உங்களுக்கெல்லாம் இறங்கி போகிறங்கிறது அப்படி இருந்துன்னு இருக்கு. சரி, நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த குணாதிசயங்களை காமிப்பேன். வேண்டவே வேண்டாமே, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அமைதியான குணமும், அதே சமயத்தில் பார்த்துட்டு யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு பேசுகிறது. ஸோ அதையவே தொடர்ந்து பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லதாக இருந்துட்டுருக்கும். சில விஷயங்களில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒன்றுக்கு 4 முறை இந்த வேலை பண்ணலாமா வேண்டாமா, இதை எடுத்து தலையில் போட்டுட்டோன்னா திருப்பி இந்த வேலை நமக்கு ஜாஸ்தியாச்சு அப்படின்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பெரிய நல்ல விஷயத்தை எதிர்பார்த்துருப்பேல் அது உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, 1000 விதமான பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றா சமாளிப்பேன். இப்போ வேலை இல்லையே நினச்சிட்டு இருந்தோம், இப்போ வேலை நிறையா இருக்கேன்னு நினைக்கிறோம். இப்போ நிறைய விஷயங்கள் அப்பப்போ இருந்துகிட்டுருக்கும். மற்றவாளுடைய அக்கறை எடுத்துக்கிறோமே, நம்மளை பற்றி அக்கறை எடுத்துக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு உங்களுக்குன்னு ரெஸ்ட் எடுப்பேன், தியானம் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன். சில பல ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்து நடுவில் விட்டு திருப்பி ஆரம்பிப்பேன். அப்போ விடுறது தப்பு, திருப்பி ஆரம்பித்தா நல்லது. நமக்கு இறைவன் கொடுத்த பெரிய சொத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சு திறமை, அதே மாதிரி பிறர் சொல்லும்போது நம்ம அதை கன்வீன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனோபக்குவம். இனிமே நம்ம அதை இன்னும் பெருசாக வளர்த்துக்கணும். மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருந்துட்டுருக்கோம், ஒரு கம்பெனியில் பெரிய டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், ஒரு கம்பெனி வச்சுட்டுருக்குறவா இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டுருக்குறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். டிசைனராக இருந்துட்டுருக்குறா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது கம்ப்யூட்டர் டிசைனராக இருந்துட்டுருக்குறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டுருக்குறவா, ஒரு புதிய விஷயத்துக்காக ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டுருக்கவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, அனுகூல்யம் தரும். சில யோசனைகள்லாம் பார்த்துட்டு சரி பண்ணலாமா வேண்டாமா யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்தவா பண்ணிடுவா. தைரியமாக இறங்க பண்ணுங்க. யார் இறைவன் இருக்க நிச்சயம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பெயர் புகழ் அந்தஸ்து புதிய முன்னேற்றம் புதிய காரியத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக. உங்களுடைய பேச்சு செயல்முறை நடைமுறை எல்லாமே மாற்றங்கள் குறிக்கக்கூடியதோ அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியும் அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில பல பிரயாணங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது இன்னைக்கு அற்புதமான நாள் சங்கடஹர சதுர்த்தி. பிள்ளையாருக்கு வந்து பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் வரக்கூடியது தான் இந்த சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த சங்கடஹர சதுர்த்தி விசேஷகரமான சதுர்த்தி. அதாவது மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கக்கூடியது. விநாயகர், லக்ஷ்மி விநாயகர் அதாவது லக்ஷ்மி கணபதி, வித்யா கணபதி, சக்தி கணபதி, செல்வ கணபதி போன்ற பல்வேறு நாமங்களில் பிள்ளையாரை நம்ம பார்த்துருப்போம். பிள்ளையார் கோயில்களில் எங்கே இருப்பார், கோயிலில் நுழைஞ்ச உடனே முன்பகுதியிலையும் கன்னி மூளை அதாவது கன்னி மூளையில் இருக்கக்கூடிய விநாயகராக இருப்பார். இன்றைக்கு கூட நம்ம வாஸ்து ரீதியாக பார்த்துட்டோம்னா பிள்ளையாரை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தோம், தெருமுக்கு இருந்தது, வீட்டுக்கு முன்னாடி பிள்ளையாரை வச்சு டெய்லி பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பிள்ளையார் எல்லா விக்னங்களையும் போக்குவர். வீட்டில் ஏதேனும் பிரச்சனை இருந்ததுன்னா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் ஒழிஞ்சு வச்சுட்டா போதும், எல்லா கஷ்டங்களையும் போக்குவர். நம்ம ஏதாவது ஒரு பொருளை கூட தொலைச்சு விட்டோம், இப்போ பிள்ளையாரை வேண்டிக்கிறேன், பிள்ளையாருக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். இப்படி எத்தனை பேர் சொல்கிற வழக்கங்கள் இருக்கு இல்லையா? அப்போ வேண்டுதலுக்குன்னே உரிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் அது விநாயகர் தான். ஏன்னா வேண்டும் வரத்தை தரக்கூடியவர் தான் பிள்ளையார். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பெரிய அம்பாள் சிலையை கொடுக்குறோம், ஒரு பெரிய ஒரு சிலையை கொடுக்குறோம், ஒரு பெரிய விக்கிரகத்தை கொடுக்குறோம், இல்லை ஒரு படத்தை கொடுக்குறோம், நம்ம அம்பாள் படத்தையோ இல்லை காளி படத்தையோ கொடுத்தோம்னா அதை வாங்குறது கூட அப்படி யோசிப்பா, ஆஹா இதை வீட்டில் வச்சுக்கலாமா. ஆனால் பிள்ளையாரை கொடுத்து பாருங்க, உடனே சட்டுன்னு அதை வாங்கிப்பா, வீட்டில் கொண்டு போய் வச்சுப்பா, பூஜை பண்ணுவா, அதுமாதிரி பிள்ளையார் அலங்காரமாக வச்சுருப்பான். இந்த மாதிரி பிள்ளையார் அப்படின்னு சொன்னாலே வரத்தை தரக்கூடியவருங்கிறதான் அர்த்தம். இப்போ வேண்டும் வரத்தை அள்ளி அள்ளி தருவர்.
அதே மாதிரி இது நடக்காது அவர்கிட்ட வேண்டி நடக்காதுன்னு சொல்ல விஷயங்கள் எதுவுமே இருக்காது. நீங்களே நிகழ்ச்சியை பார்த்துட்டுருப்பேன், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் பிள்ளையார வேண்டி வேண்டி இந்த காரியத்தை சாதிச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதை சிந்திச்சு பாருங்க. அப்போது இந்த பிள்ளையார வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்களில் அனுகூல்யம் வெற்றிங்கிறது உறுதி இல்லையா? இன்றைக்கி நம்ம ஒன்று பண்ணுவோமே, அந்த பிள்ளையாருக்கு வீட்டில் படமாக வச்சுட்டுருக்குறவா அல்லது பிள்ளையார் விக்கிரகமாக வச்சுட்டுருக்குறவா பிள்ளையாரை மனசார வேண்டிப்போம். முடிஞ்சவா தோப்புக்காரனா 11 தடவை போடுவோம். அதே போன்று பார்த்துட்டோம்னா பிள்ளையாரை மனசார வேண்டி குழந்தைகள் வீட்டில் இருந்து அந்த குழந்தையில உட்கார வைங்க. அபிஷேகம் இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணும், பஞ்சாமிரதம் பால் தயிர் திருமஞ்சனம் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகத்தை பண்ணி முடிச்சுவிட்டோ அந்த பிள்ளையாருக்கு வஸ்திரம், வஸ்திரம்னா துணி, அல்லது நான் வீட்டில் படம் தான் வச்சுட்டுருக்கேன் சார், நான் என்ன பண்ணுறது, பிள்ளையாரை நன்னா பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும், விநாயக பெருமானுடைய அகவல் படிக்கணும், அதே மாதிரி விநாயக பெருமானுடைய போற்றிகள் படிக்கணும். இப்படி படித்து பிள்ளையாருக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணி, இறைவா எல்லா விக்னங்களும் என்னோடய வாழ்க்கையில் இருந்துருக்கு, அந்த விக்னங்களை போக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் மனுஷன் சந்திக்காத பிரச்சனை கிடையாது, பிரச்சனைகள் வரதான் செய்யும், அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தியும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் நீ எனக்கு கண்டிப்பாக தரணும் அப்படின்னு விநாயக பெருமானை மனதார வேண்டிக்கோங்க. 5 கரத்தோனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஸோ இன்றைக்கி பிள்ளையார் பண்ணிட்டு பிள்ளையாருக்கு நேவேத்தியம் பண்ணி அருகில் இருக்கிறவா அவளுக்கு நான் அந்த நேவேத்தியத்தை நீங்களும் சாப்பிட்டு அருகில் இருக்கிறவாளுக்கு கொடுங்க. அப்படி பிள்ளையாருக்கு வேண்டிண்டு ஒரு தேங்காய் மேலே கற்பூரத்தை ஏற்றி அந்த பிள்ளையாருக்கு 3 தடவை அழகாக திருஷ்டி எடுத்து அந்த கற்பூரத்தை போட்டு அந்த கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காயை உடைக்கணும். இப்படி வேண்டி வழிபட்டால் விக்னேஸ்வரர் விக்னங்களை தீர்க்கக்கூடிய ஈஸ்வரனாக அனுகிரகம் பண்ணுவார். அப்பேற்பட்ட அந்த அனுகிரகம் நமக்கு பெற்றிருந்தனாலே போதும், அருளுள்ளோருக்கு இவ்வுலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். அப்பேற்பட்ட அற்புத சக்தி கொண்டவர் விநாயக பெருமான். அந்த விநாயகா 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 அப்படின்னு வேண்டும் பொழுதே கண்ணுக்கு முன்னாடி அவர் தோன்றுவர், நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவர், நம்பரவாளுக்கு நடராஜராக இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட அற்புத சக்தி கொண்டவர் தான் விநாயக பெருமான். நல்ல கவலையே வேண்டாம். விக்னங்களை போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரத பூஜையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.